வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நண்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு பண வரவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அதாவது காசு மேலே காசு வந்துட்டே இருக்க போதுங்க அப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு காசு விஷயம் எப்படி இருக்க போகுது பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எந்த மாதிரியான நிலைமை இருக்க போகுதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே இருக்க கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரருக்கு பொருளாதாரம் அதிகம்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க அதுக்காகத்தான் இந்த பதிவை தனியாகவே நாங்கள் கொடுக்குறோம் இந்த வாழ் இந்த வாழும் உலகத்தில் மனநிம்முடன் வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு வருட பிறப்பும் சென்ற வருடத்தில் நிகழ்ந்தவளை விட பிறக்க போகும் புது வருடம் மனதிற்கு விரும்பி வாழ்க்கையும் செயல்பாடுகளையும் செயல்படுத்த பணம் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது இல்லையா இனி அந்த ஆங்கில இப்போ வரப்போகிற ஆங்கில வருட பிறப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தனவரை பெரும் ராசிக்காரர்கள் பற்றி காண்போம் மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களின் மூலமாக பொருளாதாரம் மேம்படுங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு அறிமுகம் இல்லாத புதிய நபர்களால் எதிர்பாராத தனவரவுலாம் கிடைக்கப் போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு வழிவு உறவுகள் வழியாக பெண் தோழிகளின் மூலம் தனவரவுகள் மேம்படும் கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியோர்களின் ஆலோசனை மூலம் தனவிற்கு தன வரவிற்கான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலைநுட்பம் சார்ந்த பொருட்களின் மூலம் தன லாபமும் செல்வாக்கும் உயரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு உடைகள் சார்ந்த பொருட்களின் மூலம் லாபம் பெருகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பர் மற்றும் உயரதிகாரிகளின் மூலம் பல வகையான மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக தனவரவு மேம்படும் விருச்சகராசி நண்பர்களுக்கு தரகு மற்றும் தொழிலாளர்களின் மூலமாக வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரும்பு மற்றும் கெமிக்கல் தொடர்பான தொழில்களின் மூலமாக தனவரவு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மனை மற்றும் கட்டிடம் தொடர்பான பணகள் பணிகளின் மூலம் தனவரவு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கல்வி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த துறைகளின் மூலம் லாபம் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உணவு மற்றும் மின்சாரம் தொடர்பான பணிகளின் மூலம் தனவரவு கிடைக்கும் இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு யார் யாருக்கு எதெந்த மூலியமாக தனவரவு கிடைக்க போகிறன்றதை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இப்போ எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து ஓரளவுக்கு எந்தெந்த துறையில் மூலியமாக அவங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற வேறொரு விஷயங்கள் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய தகவல்களோடு அடுத்த சில பதிவுகள் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்கிற ராசி பலன்கள் மற்றும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான ராசி பலன்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வரப்போகுதுங்க அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சில ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கோம் இல்லையா இந்த இவ்வளோ கால்கட்டமாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் வரப்போற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்னல்கள் மிகவும் குறைய போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்வு மகிழ்வுடன் காணப்படும் ராசிகள் தான் இந்த மூணு ராசிகள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் துலாம் தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து சாதகமான சூழல் உண்டாகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வழக்கு விவ விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மனதில் பலவிதமான சங்கடங்களை ஏற்படுத்தி வந்த கடன்கள் குறைந்து கட்டுக்குள் வரும் விமர்சன பெயர்கள் எல்லாம் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி முன்னேற்றமான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகளின் மூலம் நன்மையான சூழல் உண்டாகும் தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் மனதை உறுத்தி வந்த பலவிதமான பிரச்சனைகள் நீங்கி சுபிட்சம் பிறக்கும் எதுவென்று அறியாத பல பிரச்சனைகளின் பெரியோர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் உண்டாகும் இந்நாள் வரை அனுபவிக்கும் துன்பத்திற்கான காரணம் இது என்பதை உணர்ந்து அதற்கான மோட்ச வழி கண்டிப்பாக பிறக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த ராசிகள் அதாவது சிம்மம் துலாம் தனுசு இந்த ராசியை சேர்ந்தவர்கள் இந்த காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி தங்களது மனதில் மறைத்துள்ள பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வாழ்வில் பல முன்னேற்றம் அடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களை அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதுக்காக தனி ஒரு பதிவாக உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய பேர் அதே கேள்விகளை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வீடியோவே நாங்கள் ரெடி பண்ணி போடுறோம் பரிகார முறையாக இருந்தாலும் சரி ஏதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருந்தாலும் சரி நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்